ஊரடங்கு உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. அதன் பேரில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன் பேரில் வந்து 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் தேவையில்லாமல் செல்வதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. அவர்கள் அப்படி மீறி வந்தாங்கன்னா வழக்கு பதிவு செய்வதும், மீறி விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொரோனா பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி அனுப்பி வைக்கிறோம். நம்ம மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 200 இடங்களில் வந்து இந்த மாதிரி வாகன தணிக்கை செய்யப்பட்டு வருகிறது. 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் வந்து இந்த பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த தூத்துக்குடி டவுன் மட்டும் 26 இடங்களில் வந்து நம்ம இந்த வாகன தணிக்கை செய்யப்பட்டு வருகிறது. அதாவது இதுவரை வந்து 7000க்கும் மேற்பட்ட வழக்குகள் போடப்பட்டுள்ளது. 3602 சக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அல்மோஸ்ட் வந்து 3400 வாகனங்கள் வந்து வழக்கு பதிவு செய்து அவங்களுக்கு திருப்பி அனுப்பி கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் எங்கள்கிட்ட வந்து 192 சக்கர வாகனங்கள் தான் இருக்குது. அதனால் வந்து இந்த ஊரடங்கு பீரியடில் தயவுசெய்து தேவையில்லாமல் யாரும் 2 சக்கர வாகனத்தில் செல்ல வேண்டாம். சென்றீங்கன்னா கண்டிப்பாக வழக்கு பதிவு செய்யப்படும். அதுபோல் வந்து பொதுமக்கள் எல்லோருமே வந்து முகக்கவசமிட்டும் கைகளை கழுவி கைகளையும் காலையும் சுத்தமாக கழுவ வேண்டும். அப்போது தான் நாம் இந்த கொரோனாவிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். அவர் கொடுத்து 3 நாட்கள் தான் அது. இப்போ அடிஷ்னல் எஸ்பி விசாரணை பண்ணிகிட்டு இருக்கார். விசாரணை முடிவில் தான் தெரியும். நம்ம ஊரில் இது ரேஸ் திட்டம் எதுவும் உண்டா சார்? இல்லை, எந்த சட்டவிரோத செயலில் எந்த செயலில் ஈடுபட்டாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ரேஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வழக்கு பதிவு செய்து அவங்க வண்டிகளை வந்து சீஸ் பண்ணுவோம்.